வாழ்க்கையே இங்கு நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம் பொங்க விரியதன் அரிய சாதகத்திலே கண்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷஞ்சியின் பரிகாரங்கள் தந்திடுமே ஏற்றம் வணக்கம் நேர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பெயர் மாற்றம், இந்த பெயர் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வருஷங்களாக பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், நிறையா செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு பெயர் மாற்றி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, பெயர் மாற்றம் 100 பேருக்கு செய்கிறோம், 100 பேருக்கும் 100% வேலை செஞ்சிருமா? நான் இல்லை, கிடையாது. ஒருத்தருக்கு வந்து உடனே நல்ல மாற்றம் இருக்கும், ஒருத்தருக்கும் கொஞ்சம் லேட் ஆகும், ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா டியூ டு த ஜாதகம். இப்போ ஜாதகத்தில் ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்கு. ராகு தசை நடந்துகிட்டு இருக்கும்போது ராகு வந்து சனி சாரத்திலேயோ அல்லது செவ்வாயுடைய அங்காரகனுடைய சாரத்திலேயோ இல்லை சூரியன் சாரத்திலேயோ இல்லை சந்திரன் சாரத்திலேயோ இருக்கும்போது பெயர் மாற்றம் செய்யும்போது கொஞ்சம் லேட்டாக தான் அங்கே வேலை செய்யும். ஆனால் வேலை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாததுனால பெயர் மாற்றத்தை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்படா முறையாக மாற்றினால் கண்டிப்பாக அது நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். அது எப்படி முறையாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லெட்டர் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு எண் இருக்குதுங்க. இப்போ ஏன்னா 1, பீனா வந்து 2, சீனா 3, டீனா 4, ஈனா 5, எஃப்னா 8. இப்போ 5 வரலும் வரிசையாக வந்துச்சு, உடனே எஃப்க்கு வரிசைப்படி நம்பர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. எஃப்னா 8, அவள் பீங்கும்போது அதுக்கு 8 தான், ஈனா வந்து 5 வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒரு எண் இருக்குது. இப்போ இந்த எழுத்தெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஃபேமஸாக இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க, ரொம்ப நல்லா சம்பாரித்தவங்க, ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஜெயித்தவங்க, ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு டாக்டரு, ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான வக்கீல், ஒரு ஃபேமஸான ஒரு ஆடிட்டரு, ஒரு தொழில் ஒரு கடை வச்சு நல்லா முன்னேறினது, அந்த கடையோடைய நம்பர்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு குழப்பங்கள் தான் வரும், இது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரமீன் நம்பர்னு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. ஒரு எழுத்து வந்து ஒரு எழுத்தை தொட்டு வருது பாருங்கள், அதுக்கு ஒரு நம்பர் வரும். இந்த தொடக்கூடிய எழுத்துக்களுக்கு வந்து ஒரு நம்பர் வரும், பிரமீன் நம்பர். இந்த பிரமீன் நம்பரை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே போர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், பல தொலைக்காட்சிகளில் காமிச்சிருக்கேன், போட்டு இப்படி தாங்க அது வேலை செய்யுதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த பிரமீன் நம்பரை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நம்பரில் இருக்குங்க அந்த பேர். நீங்கள் அந்த பேர் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், 4 எண்ணில் இருக்கும், இப்போ 31 இருக்கும் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேமஸ் டாக்டர் இருக்கார், அவருடைய பேர் டோட்டல் கூட்டி பார்த்தீங்கன்னா 31 இருக்கும். நீங்கள் பிரமீன் நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா 39 42 இல்லை நல்ல எண்களில் ஒரு அருமையான எண்களில் அந்த துறைக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் துறைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிரமீன் நம்பர் சூட்சமென் பூர்வென் கால்குலேஷனை மாற்றினீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு எண்ணுக்கும் வந்து குணாதிசயங்கள் இருக்குங்க. இப்போ 4 எண்ணுக்கு ஒத்துக்காத சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த 4 எண்ணில் பிறந்தவங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுடைய செல்ஃப் டிசிஷன் வந்து குழப்பங்களில் தான் இருக்கும், எப்போவுமே முடிவு எடுக்க முடியாது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும், ஹெவியாக அவங்க சாப்பிட முடியாது. அடுத்தது வந்து பயணங்களில் ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஒரு வேலையை பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அடிப்படை குணாதிசயங்கள் தான். உடனே இதை வச்சுக்கிட்டே 4 எண்ணை இப்படி தான் முடிவு பண்ணக்கூடாதுங்க. ஆனால் 4 எண்ணில் பிறந்தவங்களுக்கு லாகிரி வஸ்துக்கள் எதுவுமே ஒத்துக்காது. நீங்கள் மதுவாக இருக்கட்டும் இல்லைனா வந்து புகையாக இருக்கட்டும் எதுவுமே ஒத்து வராதுங்க. அவங்க இதை எடுக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போவாங்க. அப்போ நீங்கள் அடுத்தது ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ மற்ற எண்காரர்கள்லாம் இதெல்லாம் எடுக்கலாமா சார், அப்போ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதான்? இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே வரலை. இந்த எண்காரர்களுக்கும் அதுக்கும் செட் ஆகிறது கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஏன்னா இதில் நிறையா விஷயங்கள் இருக்குங்க, நம்ம வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறோம். இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிட்றது நல்லதாக கெடுதலாக? ஒரே கேள்வி தாங்க. அசைவம் சாப்பிட்றது நல்லதாக கெடுதலாக? கெடுதல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம குடல் அமைப்பு அப்படி,
நமது குடல் அமைப்பு சுருங்கிய அமைப்பு, இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஜீரணம் ஆகக்கூடிய பொருட்கள் வந்து ஜீரணம் ஆகாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க. அவன் மிருகங்கள் சாப்பிடுது, அதுக்கு வந்து குடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட அமைப்பு, அதுக்கு அதோட குடல் லென்த்து ஜாஸ்தி, அதுக்கு வந்து ஜீரண சக்தி அதுக்கு ஜாஸ்தி, அது சாப்பிடலாம். ஆனால் வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது இதில் வந்து நிறைய பேர் என்னால் விட முடியலையே சார், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது சில கிழமைகளில் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. செவ்வாய்க்கிழமை சாப்பிடாதீங்க, வெள்ளிக்கிழமை சாப்பிடாதீங்க, சனிக்கிழமை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாகுது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை வந்து காற்றுல வந்து ஹீலியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அன்னைக்கு சாப்பிடும்போது அது வந்து நிறையா வந்து நெகட்டிவிட்டியை ஏற்படுத்துங்கிறதுக்காக, எதிர்மறை சக்திகளை ஏற்படுத்துங்கிறதுக்காக சொல்கிறதுங்க அது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அந்த அர்த்தத்தில் தான் நான் வந்து சொன்னேன், நாலாம் எண்ணுக்கு வந்து இது ஒத்துக்காது, இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து அசைவம் சாப்பிடாதீங்க நான் சொல்லிட்டேங்க, அசைவம் சாப்பிடாதீங்க நான் சொல்லிட்டேன். எல்லோரும் சாப்பிட்றதை விட்டுற போகிறாங்களா? நிச்சயமாக யாரும் விட போகிறதில்ல, அது பாட்டுக்கு நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அசைவம் விற்கிறவங்க எப்படி பிழைக்கிறது? ஒரு நாமக்கல்லில் மிகப்பெரிய மார்க்கெட் வந்து கோழியோட மார்க்கெட்டு, அதாவது கோழியோட வியாபாரம், முட்டையோட வியாபாரம்னு ஒன்று இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிறாரு, முட்டை சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுங்கிறாரு. ஒரு டாக்டர்கிட்ட போனால் முட்டை சாப்பிடாதீங்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், கடைசியாக ஒரு தீர்வுனா, இந்த நியூமராலஜிக்கும் சாப்பிட்ற பொருளுக்கும் பேருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குங்க. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா கண் துடிப்பு அதிகமாக இருந்து கண்ணில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க, பேர் மாத்திரம்னு பார்த்திங்கன்னா அது சரியாக போயிடுச்சு. ஒரு பையனுக்கு கவனிச்சிங்கன்னா ஏர்கண்டிஷனில் உட்காந்து வேலையே செய்ய முடியாது, ஆனால் ஐடி ஃபீல்டு ஏர்கண்டிஷன்லாம் உட்காந்து வேலை பார்க்கணும், அதனால அவன் வேறு ஃபீல்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ அவனுக்கு பேர் மாற்றம் செஞ்சு மேட்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டு அந்த பையன் பெரிய லெவலில் இப்போ இருக்கா நிரூபிக்க முடியாது ஆக்சுவலாக. அதுக்காக நீங்கள் எங்கிட்ட வாங்க பேர் மாற்றம் செய்யுங்கிற அர்த்தத்தில் நான் சொல்ல, நியூமராலஜிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கும் உணவுக்கும் அதுக்கும் நம்ம பழக்க வழக்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறதான் உண்மை. இதை பற்றி நம்ம பல நிகழ்ச்சிகளில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும், அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும், நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும், பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றியமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும், வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற, உங்களுடைய சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், கே நகர், சென்னை 78, செல் 9884042233, 9884282233 and 9444752233. முன்பதிவு பெற்று வரவும்.